அப்படின்னா அந்த 30 செகண்ட் மாண்டாஜ் போட்டோம் இல்லைங்க, அதாவது இது எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சினிமேட்டிக்காக காமிச்சிருந்தோம் இல்லையா, சினிமேட்டிக்காக என்னென்னு தெரியல அப்படின்னு சொன்ன காமிச்சிட சொல்லுங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கிளிப்பை பார்த்துக்கிட்டே நீங்கள் அப்படினாலுமே கூட இந்த வீடியோ நான் பண்ண போகிறதோ நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் நான் வந்து எப்படி சொல்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணணும், எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போகணும் அப்படின்னு சொல்ல வச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எச்சுடிட்டி என்ன அவங்களும் வாங்க நீங்கள் அவடுக்குள்ள போகலாம். ஸோ உங்களை பற்றி நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கும், அதாவது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எப்படிங்க சொல்ல ஒரு எப்படி சொல்லுவோம் ஃபோனுக்கான ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிங்கன்னா மற்றவங்க பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஸ்டாண்டாக வந்து இது இருக்காது, ஃபஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் எப்படிங்க சொல்ல பேப்பர் கிளிப்பை மடித்து வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் கார்ட்போர்டில் வெட்டி தருது அதெல்லாமே நம்ம சேனல் கூட சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பதிவு இது வந்து இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி சொல்ல இந்த கிக் ஸ்டாண்ட் கேஸ் எல்லாமே இருக்கும் இல்லையாங்க ஃபோனுக்குலாமே, அதாவது ஒரு கவர்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதாவது எடுத்து விட்ட ஸ்டாண்ட் யூஸ் பண்ண இல்லையா. ஸோ அந்த மெக்கானிசத்தை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி சொல்ல டிஏவி சீரிஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நம்மளால பண்ணோம் உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் டிஏவி சீரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க, இன்னும் நிறைய முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஐடியா அது இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதற்கு எந்த யூடியூப் வீடியோலையும் பார்த்ததில்லை, எப்படி சொல்ல 2-3 வருஷத்துக்கு கூட இப்போ நம்மளே பண்ணியிருந்தோம் ஆனால் அப்போதையும் நம்மகிட்ட யூடியூப்ல எதுவும் இல்லை. ஆனால் இப்போ சேனல் இது வந்து மறுபடியும் பண்ணலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நினச்சிருந்தோம். ஸோ அதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நானே நினச்சி பண்ணால் தான் மோஸ்ட்லி இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிக் ஸ்டாண்ட் மெக்கானிசம் தான். சரிங்க, இப்போ இது முதல்ல எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் முதல்ல பார்த்தீங்கன்னா 2 பேஸ் பீஸ் வந்துருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பேரெல்லாம் வச்சுக்கலாங்க நான் வந்து எப்படி சொல்கிறேன் தெரியாமல் தான் சொல்கிறேன். முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய மொத்த மெக்கானிசத்துமே தாங்கி நிற்க போகுது. ஸோ அதனால் அதான் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பீஸ் அந்த மாதிரி நீங்கள் அதை சொல்லிக்கலாம். ஆனால் இந்த பீஸ் தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும் நம்ம ஸ்டாண்டே வந்து நிற்க போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் வந்து இப்படி சொல்ல பிளேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு 2 தூண் மாதிரி வேணும். தூணுன்னு சொல்லும்போது பில்லர் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த தூணில் அட்டாச் பண்ணி தான் இந்த ஸ்டாண்டிங் பீஸ் வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம் அந்த கிக் ஸ்டாண்ட் கேஸ் மாதிரி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மெஷர்மெண்ட்ஸ் பற்றியும் பேச போகிறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்கள் டேப் கூட பண்ணுவீங்க. ஸோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து மாறும். ஸோ அதான் இந்த வீடியோ நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பற்றி எதுவும் பேச போகிறது இல்லை. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பீஸை வந்து எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல பொதுவாக ஒரு ரெக்டாங்கிளாக இல்லாமல் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் அதாவது அந்த தூண் பீஸ் வந்து வேணும். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு 2 பீஸாக வந்து வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 பீஸுமே வந்து ரெக்டாங்கிளாக பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிசைன் மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி ரெக்டாங்கிளுங்கிறது போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ இப்போ அந்த தூண் பீஸ் எடுத்துக்கோங்களேன் அது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல 2 பர்னுன்னு சொன்னீங்க. ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஓட்ட போடுங்க. எதுக்கு ஒன்றுக்கு மேலே வச்சு ஒன்று ஓட்ட போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஓட்டம் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து விடணும். ஸோ அதனால தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்க சொல்கிறேன். இன்னும் சின்ன டிஸ்க்ளைமர், நம்ம பற்றி இதற்கு டிஏவி வீடியோஸும் பண்ணதில்லை. ஸோ அதனால வீடியோவில் எதாவது கஷ்டமாக சொல்கிறதோ குழப்பமாக சொல்கிறப்போன்னு ரொம்ப சாரி. கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, இன்னும் முடிஞ்சளவுக்கு டீட்டெயிலாகவும் சொல்கிறேன். சரி ஓகேங்க, தூண் பீஸில் வந்து நம்மளுக்கு 2 இடத்துல ஒரே இடத்துல வந்து ஓட்ட விடணும். அதே இப்போ அந்த கான்செப்ட் நீங்கள் வந்து அந்த ஓட்டை எப்படியெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ ஓகேங்க, இப்போ அந்த தூண்லேருந்து அந்த ஓட்டை போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு டூத் பிக் அந்த எடுக்கணும், அதாவது பல்லு குத்திரி குச்சி அந்த எடுக்கணும். ஸோ இந்த டூத் பிக் தான் நம்ம வந்து எப்படி சொல்ல நம்மளுடைய குச்சி மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதாவது கிக் ஸ்டாண்ட் நீங்கள் உடச்சிங்க அப்படின்னா உள்ளேருந்து எப்படிங்க சொல்ல ஒரு குண்டூசு மாரி ஒன்று வரையில அது குண்டூசுன்னு இல்லை ஒரு கம்பி மாதிரி வரும் இல்லை இரும்பு கம்பி. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஸோ அதோட வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த டூத் பிக் வந்து இப்போ செய்ய போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பீஸ்லாம் சின்ன கண்டிஷன் மாதிரி வந்துருக்குது, நீங்கள் இல்லைனாலும் பண்ணலாம். ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாண்டிங் பீஸ் வந்து கார்கெட்ட கார்ட்போர்டாக வந்துருக்கணும். கார்கெட்டுன்னு சொல்லும்போது அது சைட்லேருந்து பார்க்கும்போது அப்படியே பார்த்தா கடல் அலை மாதிரி பார்த்தீங்கன்னா அது வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, பெஸ்ட்டில் அப்படி இருந்துச்சோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழு குத்திர குச்சி சொன்னாலே அதாவது டூத் பிக் சொன்னாங்க. ஸோ அந்த டூத் பிக் எடுத்துகிட்டு வந்து அந்த அலை மாதிரி வரும்னு சொல்லலைங்க சைடில். ஸோ அதில் அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். வீடு பார்த்தீங்கன்னா அதை வந்து 2வது வாட்டர் போட்டிருப்பேன். ஆனால் அது அப்படி பண்ணால் போனால் கொஞ்சம் இடம் அடைக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு மொதல் வாட்டையிலே போட பாருங்க. அப்படி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்ல 2 டூத் பிக்கோட சைடுமே வெளியே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை 2 தூண் பீஸுமே உள்ளே வச்சுக்கோங்க. அதாவது வந்து இப்படி சொல்ல மீதி 2 பக்கம் நீட்டிக்கிட்டு வருது இல்லையா. ஸோ அது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த 2 தூண் பீஸ் ஓட்ட போட்டாலும் ஸோ அது வழியாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்த்து விட்டுருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல அந்த ஸ்டாண்டிங் பீஸ் கூட ரொம்ப ஒட்டி கம் போட்டுருங்க அப்படின்லாம் அந்த கல்லில் இந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த தூண் பீஸ்க்கும் ஸ்டாண்டிங் பீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் வந்துருக்கணும். நிறைய நேரம் போதுமானது கேப் வந்துருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்ல இண்டிபெண்ட்டாக நம்மளால் மேலே கீழே தூக்கிக்கிட்டு முடியும். ஓகேப்பா, இப்போ நான் வந்து அந்த தூணை வந்து எப்படி சொல்ல ஸ்டாண்டிங் பீஸ்க்கு 2 சைடுமே நிற்க வச்சுட்டேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ல டூத் பிக் வந்து மிச்சம் வருது அப்படின்னா நீங்கள் வைக்கிற அந்த டைப் ஆஃப் குச்சி வந்து மிச்சம் வருது அப்படின்னு சொன்னாச்சிங்கன்னா எக்ஸஸ் அதாவது தேவையில்லாமல் வெளியே நீட்டிட்டு இருப்பதே நீங்கள் வந்து வெட்டி எடுத்துடலாம். ஸோ அது வந்து உங்களுடைய இஷ்டம்.
ஸோ ஓகேங்க, ஓரளவு நம்ம மெக்கானிசம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த தூணு அது மட்டும் இல்லாமல் பேஸ் பீஸு அந்த இந்த மெக்கானிசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ஃபோன் கேஸில் போட்டோ அப்படின்னா கூட நீங்கள் வீடு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பேஸ் பீஸில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அப்படி சொல்ல கொஞ்சம் பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தூண் இருக்குது அங்கே. ஸோ அந்த தூண் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பீஸில் நிற்கிற மாதிரி வந்துருக்கணும். அந்த ஸ்டாண்டு எது கூடயுமே நீங்கள் வந்து ஒட்டக்கூடாது, வெறும் அந்த எப்படி சொல்ல டூத் பிக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கணும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல பேஸ் பீஸில் ரெண்டு சிலுமே க்ளூ போட்டுக்கோங்க. அந்த க்ளூ பற்றி உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் வந்து எப்படியெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை காய விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டிங் பீஸ் வந்து மேலே மேலே நீங்கள் தூக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்பீங்க, அதாவது காரிக்கட்டை காட்போதும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ நான் வந்து நார்மல் காட்போதும் யூஸ் பண்ணுறேன், என்னத்தை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்பீங்க. இல்லை நீங்கள் நார்மல் காட்போதும் யூஸ் பண்ணுறீங்க ஸ்டாண்டிங் பீஸ்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வந்து இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூத் பீக்கில் வைக்கும்போது ஃபேக் விக் வச்சு ஓட்டுற மாதிரி வந்துருக்கும். ஃபெவிக்கால் ஒட்டலாம், ஆனால் எனக்கு பார்த்து டியூரபிலிட்டி அந்த அளவுக்கு தெரியல. பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபேக் விக் வச்சு ஓட்டிங்கனா கொஞ்சம் டியூரபிளாக வந்துருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காரிக்கட்டை யூஸ் பண்ண பாருங்கள். அப்படிலாம் அப்படின்னா இந்த நார்மல் கார்ட்போர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தான் உங்களோட பேஸ் பீஸ் மேலே நம்மளோட மொத்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுது. நான் எடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் பீஸ் எடுத்து உங்களுடைய ஃபோனோட ஏதோ சும்மா இருக்கிற கவர் இருக்கும் இல்லையாங்க, ஸோ அது பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி யூஸ் சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபேவரட் க்ளூ வச்சு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஃபேவரட் க்ளூன்னு இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற க்ளூ வச்சு வந்து ஒட்டிக்கலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த மொத்த ஸ்டாண்ட் மெக்கானிசமே முடிஞ்சுச்சுங்க. நான் ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக ஒட்டிட்டேன், அதை பற்றி தலையிட வந்து ஒட்டிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒட்டும் போது வந்து ஒழுங்கு பார்த்து ஒட்டுங்க. ஸோ அதாவது சொல்ல வரேன். ஓகேங்க, இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து எப்படிங்க சொல்லலாம், அந்த ஸ்டாண்டுக்கு ஒரு லாக் மெக்கானிசம் இல்லை, அது மட்டும் தான் பட்ஜெட்டில். அதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் பண்ணுதுங்க. சாம்சங் கேலக்ஸி M30 பற்றி இந்த மெக்கானிசம் வந்து நிற்க வைக்குது. ஸோயா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் நிற்கும் அப்படின்னா நான் நினைக்கிறேன். அதுங்க இல்லை பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனாலாம் இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல இந்த மெக்கானிசம், அதாவது இந்த ஸ்டாண்டை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் உங்கள் கேமரா பம்ப் விட பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்ல இந்த எப்படி தான் சொல்கிறது, அது அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பம்பாக வந்துடுது உங்களை கேமரா பம்பை விட. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால தான் நீங்கள் சும்மா வச்சுருக்கிறத கேஸில் ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மெயின் கேஸில் ஓட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் எக்ஸ்ட்ரா ஒரு மிகப்பெரிய பம்ப் வந்து வரும், அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதாங்க ஓவரால் ஒரு பேக்கப் கேஸ் மாதிரி இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போயோ கவர் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, ரொம்ப நேரம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டிஐவி வீடியோஸ் எங்கே சொல்ல மாதிரி இப்போ தான் பண்ணுறோம் சொல்ல எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படி இல்லைன்னா ஏதோ புரியுற மாதிரி சொல்ல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ரொம்ப சாரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, முடிஞ்சளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். சரி ஓகேங்க, இதான் இந்த வீடியோ எண்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு ரெச்சிபிலிட்டி என்ன உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.